இங்கே வேக்கம்லிக்க எனக்கு இது புஸ்ஸுன்னு எங்கே போகுதுன்னு தெரில. பலூனு ஓ சின்ன பலூன் ஓட்ட காய்ஸ். வெங்காயம் அரை கிலோ, தக்காளி அரை கிலோ, கேரட்டு கால் கிலோ. இந்த ரவுண்டு டேமேஜுக்கு 10,000 கொடுன்னு கேட்டுனுக்குறாங்க. சிக்னல்லேருந்து அவன் சடனாக லெஃப்ட்லேருந்து ரைட்டு போயிட்டு வந்து வண்டியில் இடிச்சிச்சு. காய்ஸ் மழை பொழந்து கட்டுது. தானே எஸ் பெண்டு போடுறதா இது பாருங்க. தலைமுடி கண்ணில் மறைக்குது. ஒரு வீணா போன டிக்கெட்டு டீ குடிக்கு. இதெல்லாம் டீ குடிக்கிறது பதிலாக 4 லிட்டர் பால் டயில வாங்கி ஊற்றி குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கலாம். வாங்குது அவ்வளோ போய் தூங்குவா. சுடுதே கூட வந்த வண்டியில் எங்கேயோ வேக்கம் லீக் ஆகுது. எங்க அந்த பக்கத்தில் போகுதா? எங்கேயோ வேக்கம் லீக் அனுக்குது புஸ்ஸுன்னு எங்கே போகுதுன்னு தெரில. ஐயோ உள்ள புரிந்து பார்க்கறதுக்குள்ள ஐயோ எங்கெங்க அடிக்குத. பலூனில் போகுதா? பலூனு ஓ சின்ன பலூன் ஓட்ட. ஆமாம் லெஃப்ட் சைடு சின்ன பலூன் ஓட்ட. லிஃப்ட் ஆக்சில் தூக்கி இருக்கிறதால வேகம் போகுது. சின்ன பலூன் ஓட்ட. சரி விடு பார்த்துலாம். சென்னை போய் கூட பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியகுட்ல ஊருக்குள்ளே போகிறேன். அவுட்டர் ரோடு தான் இருக்குது. வெங்காயம் தக்காளி கடை இருக்குது. போயிட்டு ஏன்னா வெங்காயம் தக்காளியாவது வாங்கலாம். ஏன்னா காய்கறிக்கு பேசிக்கே தான். எதனா ஒரு குழம்பு வைக்கலனாலும் வெங்காயம் தக்காளி மெயினாக வேணும். வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு எதனா செய்யணும் பார்த்துக்கலாம். ஆமாம் காய்ஸ். வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, கேரட்டு 1/2 கிலோ, அப்புறம் கத்திரிக்காய், மிளகா, பச்சை மிளகா எல்லாம் வாங்கியிருக்கேன். இதை வச்சு சமைக்கிறதுக்கு பேசிக்காக தேவை. அது வரைக்கும் வாங்கியாச்சு. ஏன்னா அந்த கம்பெனி ஆண்டை எதுவும் கிடைக்குமா என்ன இதெல்லாம் தெரியாது. ஏன்னா போகாத இடம் எதுவும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும். இங்கே வாங்கிக்கிட்டால் தான் நல்லது. ஏன்னா அந்த ஊரை பிரிகூட்ல ஊரை தாண்டிட்டா அதுக்கு அந்தாண்டை போயிட்டு எங்கே போய் காய்கறிலாம் ஃப்ரீயாக வாங்க முடியாது. ஊருக்குள்ளே ஒரே சிங்கிள் ரோடுன்றதால கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அவுட்டர் ரோடு போட்டாங்கன்னா அது கூட ஃப்ரீயாக இருக்கும். இந்த ராட்டு 1/2 கிலோ வெங்காயம் தக்காளி, இந்த காய் 1/2 கிலோ, கேரட்டு, கத்திரிக்காய், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து 170 ரூபா வந்துச்சு. அப்போ தக்காளியோட விலை என்ன கிலோ? இன்னும் அந்த 180 ரூபா ரேஞ்சுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தக்காளியோட ரேட்டு தெரியல, ஆனால் எழுதுனா பார்த்துடலாம் எவ்வளோ தக்காளின்னு சொல்லிட்டு. சரி அர்ஜென்ட்டில் என்ன பண்ண முடியும். ஆனால் 150 ரூபா கம்மி இல்லாத தான் விற்கிதுன்னு தான் சொன்னாங்க. தக்காளி வருங்க அந்த அவுட்டர் ரோடு அதில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு வழியாக அந்த ஊரை தாண்டியாச்சா போதும். எம்டி கண்டெய்னருன்றனாலும் தூக்கி தூக்கி தான் போட்டுன்னு வருது வண்டி. ஆல்ரெடி கம்பெனி கேபின் எடுத்தாலும் இதுவும் லைட்டாக தூக்கி தூக்கி தான் போடும். வண்டி வந்து கம்பெனி வண்டி, லைட்டாக டச் பண்ணிச்சா டேமேஜ் ஆகிடுச்சு. கீழே விழுந்துட்டாராம். அதுக்கு போய்ட்டு 10,000 கொடு, இந்த ரவுண்டு டேமேஜுக்கு 10,000 கொடுன்னு கேட்டுனுக்குறாங்க. ஒன்றுமே இல்லை, அதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப ஓவராக போச்சுன்னா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் போட்டுருவோம். ஆமா சிக்னல் பண்ண பேக் பண்ண.
காசு வாங்கிட்டு கொடுத்தா 1000 ரூபாய். அவன் சடனா வந்திருக்கான். சிக்னல்ல இருந்து அவன் சடனா லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போயிட்டு வந்து வண்டியில இடிச்சிச்சு. ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு போயிட்டு அவன் இது பண்ணிட்டு விட்டுருக்கான் போல. இது வந்து முன்னாடியே நடந்திருக்கு, முன்னாடியே நடந்த சிக்னலுக்கு முன்னாடியே நடந்ததை வந்து கொஞ்ச தூரம் வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வண்டியை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு காசு கட்டுனுக்குறான். இந்த மாதிரிலாம் நடக்குது. இதான் ஆந்திராவில் யாருமே ஒழுங்காக வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாங்க சொல்லி சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு குறுக்காலையும் நடுக்காலையும் போகிறது. ஏன்னா வண்டி வந்து கண், அதாவது பார்வை இருக்கிற இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். பிளைண்ட் ஸ்பாட்டில் கொண்டாந்து இடிச்சிக்கிட்டு லைட்டாக இடிச்சிட்டு ஒன்றுமே இல்லாத்துக்கெல்லாம் கொண்டாந்து மறைச்சி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் தோருள் வேற போடுது. காய்ச்சி மழை பொழந்து கட்டுது. காத்து வேற பயங்கரமா. ஐயோ காத்து வேற பயங்கரமா அடிக்குது காய்ச்சி. பாருங்க மழை அப்படியே சல்லு சல்லுன்னு அடிக்குது பாருங்க. ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டேன். மழை செம்ம மழை பொழக்குது பாருங்க. கண்ணாடி ஏறிக்கிட்டு நானும் எம்டி எம்டின்னு கத்துறதுக்குள்ள நான் மூஞ்சி புறான்னு அணிஞ்சு போச்சு. வயசு அப்படியே வண்டி எல்லாம் மெதுவாக 40ல தான் போகுது. எல்லாம் பாருங்க எங்கள் லெஃப்ட் சைடு மிரர்லாம் ஒன்றுமே தெரியல, தண்ணியாக தான் இருக்கு. தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் தாச்சிப்பள்ளி. இதுவும் எம்டி தான் சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தானே எஸ் பெண்டு போடுறதா இது பாருங்க. ஐஸ் எவ்வளோ தண்ணி தெரியுமா ஓடுது ரோட்லேயும் பக்கத்தில் அந்த வயல் நிலலாம் அப்படியே சும்மா தண்ணி குட்ட மாதிரியே தான் இருக்குது. இப்போ பெஞ்ச மழைக்கு அவ்வளோ தண்ணி நின்றுருக்கு பாருங்க. அப்படின்னா எவ்வளோ மழை பெய்யுது பாருங்க. ஆச்சு இப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் மழை லைட்டாக விட்டு லைட்டாக வெளிச்சமாக இருக்குது. நம்ம வண்டிங்க தான் நிற்குது.